வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் இன் சி, இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா, CS3251, சரிங்களா? இப்போ வந்து இந்த சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து லே அவுட் பண்ணி படிக்கக்கூடாது. நான் சொல்கிறதுல எல்லாமே நீங்கள் படித்தா தான் நீங்கள் நம்ம க்வெஸ்சனை ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். எதனாலனா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதே ஒரு மூணு டாபிக் தான் கொடுப்போம், அதுலேயும் நீங்கள் ஷார்ட்கட் பட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால தான் நான் கொடுக்குற டாபிக்ஸு கம்மியாக தான் கொடுப்பேன், அது மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன்னா, அந்த டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்குனான டிஃப்ரென்ஸு, அதுமாரி நீங்கள் எல்லாமே படிக்கணும், சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நான் கொடுக்குறது வந்து 2 மார்க்ஸு ப்ளஸ் வந்து பிக் க்வெஸ்சன்ஸ்க்கு, ரெண்டுக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆரம்பிப்போம். யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸு. இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேரி பேஸ்டாகவே எழுதலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் வந்து ஒரு டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், இதுக்கெலாம் நீங்கள் சின்டாக்ஸ் எழுதணும். அதாவது பர்டிகுலராக இப்போ ஃபார் லூப்பு, அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன்ஸு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸு, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு சின்டாக்ஸ் ஒரு ஹெட்டிங்மே போட்டு அதில் சின்டாக்ஸ் எழுதிட்டு அதை பற்றி எழுதணும். அதாவது இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு எழுதணும், சரிங்களா? அந்தமாதிரி தான் நீங்கள் எழுதணும். இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதுமாரி ஆப்ரேட்டர்ஸ் டேட்டா டைப்ஸும் அதே தான். உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் டேட்டா டைப்ஸும் உங்களுக்கு சின்டாக்ஸு வித் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன், இதுதான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க, சரிங்களா? யூனிட் 1 க்வெஸ்சன்ஸு ஆன்சர்ஸு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எழுதும் போது இந்தமாரி தான் எழுதி எதிர்பார்ப்பாங்க, அதாவது பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்க, சரிங்களா? இப்போ யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, அரேஸ், அரேயில் உங்களுக்கு 1 டைமென்ஷனரே, 2 டைமென்ஷனரே, மல்டி டைமென்ஷனரே, இதோட டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் இதை பற்றி உங்களுக்கு சின்டாக்ஸு ப்ளஸ் கொஞ்சம் டீட்டெயில்ஸு, அதாவது அந்த 1 டைமென்ஷனரேனா என்ன, 2 டைமென்ஷனரேனா என்ன, 3 டைமென்ஷனரேனா என்ன, 3 டைமென்ஷனரேனா மல்டி டைமென்ஷனரே அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது பிடா என்னென்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் பெட்டர், சரிங்களா? ஒரு சின்ன ப்ரோக்ராம், ரொம்ப ஸ்மால் ப்ரோக்ராம் எழுதினாலும் உங்களுக்கு ரொம்பவுமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்க ப்ரோக்ராம்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொஞ்சம் தேரி அப்படி பார்த்தாங்கன்னா, ஓ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட் நினச்சிட்டு அவங்க வந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதனால் உங்களுக்கு நல்ல மார்க் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸும் சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரிங் கன்கண்டினேஷன், அதுக்கப்புறம் அப்பர் கேஸ், லோவர் கேஸு, அந்தமாரி உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸு கொஞ்சம் இருக்குது, அந்த இது எல்லாமே படிச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லீனியர் சர்ச், பைனரி சர்ச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். லீனியர் சர்ச், பைனரி சர்ச்சு நீங்கள் தேரி பேஸ்டு படிக்கணும், ப்ளஸ் ப்ரோக்ராமும் படிக்கணும், சரிங்களா? ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால், நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்வேன். அதனால் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதால் இதை மட்டும் படிச்சுட்டு போயிடாங்க, எல்லாமே படிக்கணும். இந்த மூணுமே நீங்கள் 3 டாப்பிக்ஸில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். லைனியர் சர்ச், பைனரி சர்ச், ப்ரோக்ராம் வித் தேரி, சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் மட்டுமே உங்களுக்கு கேட்பாங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, தேரி வித் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனால் வெறும் தேரி கேட்க மாட்டாங்க, ப்ரோக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் லீனியர் சர்ச், பைனரி சர்ச் கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் போகணும், சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சப்ஜெக்ட்க்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா, நீங்கள் வந்து 40 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக பே பண்ணுறது இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும். இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க, கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏதாவது டவுட்ஸு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெயில் அடிக்க மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே டவுட்ஸு கிளியர் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த நம்பர், அதாவது 8754110097, இந்த நம்பருக்கு 40 ருபீஸ் பே கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேடிஎம் மூலமாக பே பண்ணிவிட்டு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் நோட்ஸு. மேக்ஸிமம் டிலே ஆகிறது வந்து 1/2 ஹவர் ஆகலாம், ஆனால் 1/2 ஹவர் ஆகாது, உங்களுக்கு எக்ஸாம் டைம்னால உங்களுக்கு ஸ்பீடாக தான் டெலிவரி பண்ணுவோம். அப்படி கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் நீங்கள் எந்த ஒரு ஃபியரும் பட தேவையில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும், சரிங்களா? அதனால் இதுதான் மெயில் ஐடி, TERRACEOETERRASOUT@gmail.com. இது வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டரு, எதுவுமே கேபிட்டல் லெட்டர் இல்லை. நிறைய பேர் gmail.com, GMAIL, ஜிமெயில்,
இது ஸ்பெல்லிங் தப்பாக இருந்ததுன்னா எங்களுக்கு மெயில் வராது. அதனால் கரெக்டாக எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. TERRACEOUT@gmail.com சரிங்களா? அது நல்லா நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது எந்த சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் சென்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா. யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ். இது வந்து ஒரு ஸ்மால் ஆன்சர் அளவுக்கு படிச்சுக்கோங்க, ஒரு 8 மார்க்ஸ்க்கு அளவுக்கு படிச்சுக்கோங்க சரிங்களா. பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ், ஒரு 8 மார்க்ஸ் க்வெஸ்சனுமே படிச்சுக்கோங்க இந்த ரெண்டுமே. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராம்ஸில் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ரெக்கர்சிவ் பைனரி சர்ச் ப்ரோக்ராம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அப்புறம் ரெக்கர்ஷன் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸு அது ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதாவது உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 3 டாபிக்ஸ் இருக்கிற சப் டாபிக்ஸு ப்ளஸ் தேரி எல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா. யூனிட் 3-ம் 4-ம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. யூனிட் 3-4 இந்த ப்ரோக்ராமிங் இன் சி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3-4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம்ஸு இந்த 2 யூனிட்லேருந்து நிறையா கேட்பாங்க சரிங்களா. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப் டெஃப், ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்தமாதிரி சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே படிக்கணும். அப்புறம் டைப் டெஃப், யூனியன், அப்புறம் ஸ்டோரேஜ் கிளாஸஸ், சிங்கிள் இன்க்ளூட் லிஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் படிக்க முடியலனா நீங்கள் எப்படியோ மடப்பணமும் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா நிறைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அது தெரியும் எனக்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுலே தெரியாது, அவ்வளோ கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த உங்களால் ரொம்ப கஷ்டமாகும் சிங்கிள் இன்க்ளூடிஸ்ட்லாம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பக்குமே கஷ்டமாக இருக்கும், அதனால் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சிங்கிள் இன்க்ளூடிஸ்ட் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரு மற்ற எல்லா டாபிக்ஸில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே நல்லா தரவாருங்க. இந்த ப்ரோக்ராமை தவிர மற்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் சரிங்களா, மற்ற ப்ரோக்ராம்ஸே நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது எல்லாமே நம்ம நோட்ஸ்லேயும் இருக்குது, உங்கள்ட்டையும் நல்ல நோட்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், அது வந்து தேரி பேஸ்டு க்வெஸ்சன் வித் சின்டாக்ஸ் எழுதணும் சரிங்களா. கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸு எப்படி வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் லைனில் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சின்டாக்ஸு வித் தேரி இது எழுதணும் சரிங்களா. ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் சீக்வன்ஷியல் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ்ஸு, அதாவது சீக்வன்ஷியல் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதோட இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபைல்ஸ் தான். இது வந்து இம்பார்ட்டன்ட்னா நான் என்ன சொல்கிறேன், அக்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ட்னா நான் சொல்கிறது வந்து ரிவைஸ் ஃபைனல் ரிவிஷனுக்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படிச்சிடக்கூடாது, இந்த எல்லா டாபிக்ஸ் நான் கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு இந்த அதாவது ப்ரோக்ராமிங் இன் சி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகலாம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.